ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் சர்வ ஆத்மாய நமனு கமன்மனுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தியை சொல்ல உன் சாயப்பா சீரடி இருந்து புறப்பட்டு ஓடோடி வந்தேன். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்ற உன்னவர் மனம் திருந்தி உன்னிடம் வர வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் உருவாகியிருக்கிறது. உன்னுடைய அருமையை உன்னவர் புரிந்து கொண்டு விட்டார். நிச்சயமாக அவர் உன்னை நாடி வருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எவையெல்லாம் உனக்கு நிம்மதியெல்லாம் இருந்ததோ அந்த நிம்மதியை நான் உனக்கு மீட்டு கொடுக்கப் போகிறேன். எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. உன்னவர் இப்பொழுது படும் துன்பத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. உன்னை விட்டு சென்ற நாள் முதலாய் அவர் படும் வேதனைகள் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. உன்னுடைய அருமை அவர் புரிந்துவிட்டார். ஏதோ மதிமயக்கத்தில் சென்ற அவர் இப்பொழுது உன்னை நாடி வருவதற்கான மன ஓட்டத்தோடு இருக்கிறார். நிச்சயமாக உன்னை நாடி வருவார். இனி உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய சந்தோஷம் உனக்கு மீண்டும் கிடைக்கும். எவையெல்லாம் நடக்குமோ அவையெல்லாம் நல்லதாகவே நடக்குமென்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை தீர்த்து உனக்கான நலமகிழ்ச்சியை நிச்சயமாக வழங்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு குறுக்கீடாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், உதறி தள்ளியவர்கள் உன்னை நாடி வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய புகுந்த வீட்டிலும் சரி, உன்னுடைய பிறந்த வீட்டிலும் சரி, உனக்கான நிம்மதியை உனக்கு கொடுக்காமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் உன்னுடைய மனநிலையை அறிந்து உன்னை நாடி வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நீ தைரியமாக இரு. எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். பயம் என்பது உன்னுடைய தைரியத்தை இழக்க செய்யும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் வலிமை பெற்று உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே. இதுவரை தனிமரமாக இருந்த உன்னை யாரெல்லாம் சீண்டி பார்த்தார்களோ அவர்கள் அனைவரும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுவே உன் சாயப்பாவின் தீராத ஆசை. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமகிழ்ச்சி. நீ விரைவில் உன் துணையோடு என் ஆலயம் வரக்கூடிய அந்த நேரத்தை நான் கணித்துவிட்டேன். நிச்சயமாக உன்னவரை அழைத்து கொண்டு என் ஆலயம் வருவாய். நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.